ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா எஃப்டிஎஸ் அப்படின்ற ஒரு டோக்கனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த டோக்கன் வந்து நல்ல பம்பாக இருக்குது அப்படின்றது நம்ம முன்னாடி சொல்லியிருக்காங்க குரூப்பில் சொல்லியிருந்தேன் அதாவது டெலிகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தேன் அதை பற்றி விளக்கம் கேட்டிருந்தாங்க ஆனால் நான் வந்து அந்த நேரத்தில் சரியாக கொடுக்க முடியல அதுக்காக இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ கொல்லப்படலாம் காய்ச்சி கோவில் போயிட்டு எஃப்டிஎஸ் அடிச்சிங்கன்னா இந்த டோக்கன் வரும் இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் ரேங்க்கில் பார்த்திங்கன்னா அறநூற்றி ஏழாவது ரேங்க்கில் இருக்குது சரிங்களா இது வந்து நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க டெலிகிராம் குரூப்பில் நான் சொல்லியிருந்தேன் பம்ப் ஆயிருக்கு அப்படின்னு எதுக்காக ஒரு உதாரணத்து தான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் ஏறிச்சுன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் ஏறிச்சின்னா அதை பம்புன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்காக நான் சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா பம்புன்னா ஒரு டாலர் போட்டு ஒரு பத்து பத்து டாலர் ஆகணும் இல்லை ஒரு டாலர் போட்டு ஒரு ஐம்பது டாலர் ஆகணும் அதுதான் வந்து பெரிய லெவலில் பம்புன்னு சொல்கிறது நான் சொல்லுவேன் அதுபோல் இந்த டோக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் தான் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் அப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணது அப்போ வந்து நாற்பது டாலர் வரைக்கும் போச்சு அதுக்கு மேலே போச்சு ஆனால் இப்போ வந்து நாற்பது டாலர் வரைக்கும் நான் குரூப்பில் போடும்போது நாற்பது டாலர் வரைக்கும் போயிருந்துச்சு சரிங்களா எதுக்காக இது சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த டோக்கன் வந்து பெருசாக வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னுல எப்படின்னா இது ஃபுட்பாலை வச்சு மேட்ச் பண்ணி மே அதாவது அதை பேஸ் பண்ணி வந்துடுச்சு கால்பந்து வச்சு அதை வந்து மையப்படுத்தி இந்த டோக்கன் விட்டாங்க இப்போ சமீப காலமாக எந்த நாட்லேயும் வந்து கால்பந்து பெருசாக போட்டி நடக்கலை அதுக்கு காரணம் இந்த கொரோனா விஷயஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு அதனால அதனால்தான் சரி அதனால் சொல்லிவிட்டு கொஞ்ச நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம் சரி போகுமா போகுமா அப்படின்றது ஏன்னா இந்த பிரச்சனை நீடிச்சுட்டே இருந்துச்சுன்னா இது என்ன ஆகும் அப்படின்றதுக்காக யோசிச்சுட்டு சொல்லாமல் இருந்தது அதனால தான் மற்றபடி சொல்லக்கூடாதுன்னா நிறைய பேருக்கு வருத்தம் இருக்குது சொல்லக்கூடாதுலாம் கிடையாது அது சரிங்களா சரி ஓகே கால்பந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சரி நிறைய பேர் நிறைய நாட்டில் விரும்புகிற ஒரு விளையாட்டு எல்லா நாட்டிலையும் ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்குற விளையாட்டில் ஒன்று கால்பந்து இதை வச்சு தான் வந்து இந்த டோக்கன் விட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இது என்எஃப்டி ப்ராஜெக்டில் இருக்குது சரியா டிஎஃப்எல இருக்குது என்எஃப்டி டிஎஃப்னா ஆல்ரெடி முன்னாடி தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அதை போடுவேன் சரிங்களா அப்போ என்எஃப்டியில் இருக்குன்றப்ப இது கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக குரோத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை விட இது வந்து ஒரு விளையாட்டுத்துறையில் சார்ந்து இருக்குதுன்றப்ப ஸ்போர்ட்ஸுக்காக மட்டும் இதை சார்ந்து இருக்குதுன்றப்ப குறிப்பாக ஸ்போர்ட்ஸுக்காக மட்டும் குறிப்பிட்டு உருவாக்கப்பட்ட டோக்கன் இது அதுதான் இங்கே முக்கியம் அப்போ அந்த அந்த விளையாட்டுக்காகவே மட்டும் அப்படின்ற மாதிரின்றப்ப கண்டிப்பாக இதனுடைய மதிப்பு வந்து அது ஃபுட்பாலில் பேஸ் பண்ணி அதாவது அது பந்து வாங்குறதுல இருந்தால் சரி மேட்ச் நடக்கிறது சரி டிக்கெட்டே அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மேட்ச் அந்த விளையாட்டு சம்மந்தமாக அத்தனையும் வந்து இதை வச்சு தான் வந்து பேஸ் பண்ணி தான் நடக்கும் அப்படி நடக்குதுன்றப்ப இதனுடைய மதிப்பு கண்டிப்பாக கூடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது ஏழு நாளில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு பர்சன்டேஜ் ஏறி இருந்துச்சு இந்த இந்த டோக்கன் பார்த்திங்கன்னா ஏழு நாளில் மட்டுமே ஐநூறு பர்சன்டேஜ் ஏறி இருந்துச்சு சரிங்களா இப்போ வந்து குறைஞ்சிருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன் போன வாரத்தெலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஏறி இருந்துச்சு அப்போ அதுக்கு பிற்பாடு தான் நான் வந்து குரூப்பில் இப்போ ஒரு ஒரு ரன் ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் முடியாத சொல்லியிருந்தேன் குரூப்லையே கூட சரிங்களா அப்போ குரூப்பில் ஒரு பெரிய வாக்குவாதம் போய்டுருந்துச்சு அதுக்காக தான் அப்போ ஒரு உதாரணத்துக்காக இந்த இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்ல வேண்டியதாக சூழ்நிலை வந்துச்சு அப்போ தான் சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் வாங்கலாமா அப்படின்றது கேள்வி வந்து பெரிய கேள்வியாக இருக்கும் ஆனால் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப உயரத்துக்கு போயிருக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ரொம்ப உயரத்துக்கு போயிருக்கு ஒரு டாலரில் போட்டவங்களுக்கு நாற்பது டாலருன்றப்ப நினச்சி பார்க்கணும் அப்போ இப்போ நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனே வாங்கி உடனே விற்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க வேணாம்னு தான் சொல்லுவேன் கண்டிப்பாக வாங்காதீங்க இல்லை நான் வந்து கொஞ்சம் காலத்துக்கு ஹோல்டு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஐடியா இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா இதனுடைய சப்ளை பார்த்தீங்கன்னா அவைலபிள் சப்ளை இருக்குது பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி நாலு பில்லியன் டோட்டல் சப்ளை பார்த்திங்கன்னா ஆயிரம் பில்லியன் சரிங்களா லாங் அதாவது ஆல் டைம் ஹைன்னு பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ எட்டு ஆல் டைம் ஐன்னு பார்த்திங்கன்னா நாலு டாலரில் நாலு ஜீரோ எண்பத்தி ஒம்பது இருக்குது அதே சமயத்தில் ஆல் டைம் லோ பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ நாலு இதுதான் வந்து ஆல் டைம் லோ இது தேதி என்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இது வந்து ஆல் டைம் லோ டேட் ஆல் டைம் ஹை டேட் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சரிங்களா இதுதான் அப்போ ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏறி தான் இருக்குது இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கூட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ மூணு இருக்குது அப்போ ஒரு தூரமாக நீங்கள் வாங்கணுன்னா பை பண்ணுற எண்ணம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்சம் காயின் வாங்கினாவே கிட்டத்தட்ட மூணு டாலர் தேவைப்படுது அதாவது இப்போ ரேட்டுக்கு இப் இப்போ தற்சமயம் நான் வீடியோ எடுக்கிற நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு லட்சம் காயின் அதாவது ஒரு லட்சம் டோக்கன் வாங்கணுன்னாவே உங்களுக்கு வந்து மூணு டாலர் தேவைப்படுது அப்போ நீங்கள் வந்து பத்து லட்சம்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு டாலர் அப்போ சாதாரணமாக வச்சுக்கிட்டேன் அப்போ வந்து ஒரு ஒரு டாலருக்கு வந்து பத்து லட்சம் கிடச்சது நான் சொல்ல சொல்கிற காலத்தில் அப்போ ஸ்டார்ட்டிங்கில் நாங்கள் அப்போ வந்து நான் வீடியோ போடக்கூடாதுலாம் இல்லை நிறையா காரணம் சொல்லிட்டேன் ஏன்னா மாற்றி மாற்றி நிறைய டோக்கன் வந்துட்டு இருக்குது அது இல்லாமல் நல்லது சூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அது போல் காரணத்துக்காகவும் மற்றபடி அப்போ அந்த சமயத்தெல்லாம் வந்து விளையாட்டை வச்சு பேஸ் பண்ணி எதுவும் பெருசாக போகாது அப்படின்ற மாதிரி கருத்துக்காகவும் விட்டாச்சு சரிங்களா தான் சொல்லலை இப்போ வந்து சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப இங்கேருந்து இறங்கிட்டு இந்த இடத்துல இறந்து இப்போ ஏறி ஏறி இறங்கி இப்போ இங்கே இருக்குது இது பெருசாக ஃபியூச்சரெலாம் கண்டிப்பாக போகும் ஏன்னா இதனுடைய மதிப்பு வந்து கூடிக்கிட்டே போவோம் விளையாட்டுத்துறை சார்ந்துன்றப்ப அடுத்து 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 வந்து வேறு 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 அதாவது இதை வச்சு வேறு வேறு விளையாட்டை பேஸ் பண்ணி அதை கூட ஜாயின் பண்ணி வரலாம் அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது எந்த எக்ஸ்சேஞ்சிலேயாவது இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்சேஞ்சில் இருக்குது எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பிகேஇ எக்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் யுஎஸ்டி பேரில் வாங்கலாம் அதுவும் யுஎஸ்டி பேரில் வாங்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாக்ஸின்ற ஒரு எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா பிஎன்பி வச்சு வாங்கலாம் சரிங்களா அடுத்தது பேன் கேக் ஷாப்பில் வந்து டபுள்யூ பிஎன்பின்னு ஒன்று இருக்குது போல் அது எனக்கு உண்மையை சொல்கிறேன் அது பற்றி எனக்கு தெரியல அதை போல் ஒன்று இருக்குது அதை வச்சு பை பண்ணலாம் போல் அதே சமயத்தில் இன்னொரு பேன் கேக்கு ஷாப்லேயே வந்து பி யுஎஸ்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை வச்சு பை பண்ணிக்கலாம் போல் ஹார்ட்பீட்டில் இருந்தது போல் தெரிஞ்சிச்சு ஹார்ட்பீட்டில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஹார்ட்பீட்டில் இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு அவைலபிளாக கிடையாது ஓகேவா இப்போ நீங்கள் வாங்கிறது உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் வாங்குறத விட ஷோ பண்ணி வாங்கிறது நல்லது ஆனால் இப்போ நீங்கள் அஞ்சு டாலர் எடுக்கிறதுக்குன்னா ஒரு அஞ்சு டாலர்னால் ரெண்டு டாலர் சர்வீஸில் போனாலும் ஒரு மொத்தம் அஞ்சு டாலர் எடுத்து போகிறீங்கன்னா பிஎன் பேட்ரு போகிறீங்கன்னா ஒரு ரெண்டு டாலருக்குரிய சர்வீஸ் பண்ணால் கூட மூணு டாலருக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் காயின் கிடைக்கும் அப்போ ஒரு லட்சம் காயினுன்றப்ப மதிப்பு ஏறும்போது தான் தெளிவாக சொல்கிறேன் மதிப்பு ஏறும்போது தான் அது எப்போனாலும் ஒரு ரூபா வருதோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு பத்து காசு இருபது காசுலாம் வந்தால் கூட நல்ல ப்ராஃபிட் தான் ஏன்னா நம்ம போட்டது வெறும் ஒரு அஞ்சு டாலருன்னு வச்சுக்கோங்க அஞ்சு டாலருக்கு வந்து ஒரு ரூபா சாரி ஒரு இருபதாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்றப்ப அது பெரிய ப்ராஃபிட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் அது உடனே கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு நான் சொல்கிறது வந்து ஷார்ட் டைமுக்குன்னா ஷார்ட் டைமுக்குனா ஷார்ட் டைம் சொல்லிடுவேன் லா லாங் டைம்னா லாங் டைம் இதெல்லாம் லாங் டைமுக்கு தான் ஷார்ட் டைமுக்குலாம் வந்து இப்போதைக்கு எதுவும் உறுதியாக சொல்ல முடியாத நிலையில் தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஏன்னா பகலில் பார்த்தா க்ரீனில் போகுது கேண்டில்லாம் நைட்டு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் ஆகிடும் அப்போ பகலில் இருக்கிற மார்க்கெட்டு நைட்டு பார்த்தா உடச்சிட்றாங்க சரியா அதில் ஒரு பெரிய கூட்டு சரியாக நடந்துட்டு இருக்குது மார்க்கெட்டில் அதனால் அவசரப்பட்டு இப்போ ஷார்ட் டைமுக்கு ஷார்ட் டைம் சொல்லிட்டு யாரும் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண வேணான்றது என்னுடைய கருத்து லாங் டைமுக்கு எதுவும் வேணாலும் போடலாம் பிரச்சனை கிடையாது லாங் டைமே சூஸ் பண்ணி நல்லா காயினாக இருக்கட்டும் டோக்கனாக இருக்கட்டும் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் ப்ராஜெக்ட் ப்ராஃபிட் எடுத்துடலாம் புரியுதுங்களா ஓகே அப்ரெண்ட் அவ்வளோதான் இந்த தகவல் பிடிச்சிச்சுனா நம்ம வீடியோ ஒரு லைக் போடுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டன் அனுப்பி விட்டிங்கன்னா ஆளுன்ற நோட்டிவிஷன் வரும் அதையும் கொஞ்சம் என்ன பல போடுங்க அப்போ தான் நாங்கள் அத்தனை வீடியோ அவங்க நோட்டிகேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுக்கிறது வழக்கமாக சொல்கிறது தான் தயவு செஞ்சு நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க ட்ராப்பு கிவேவே வேறு ஒரு சேனலுடைய வீடியோ அது போல் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அதில் கொடுக்காதீங்க எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படி இருந்து கேட்க மாட்டுறாங்க ஓகே இருந்தால் அள்ளிக்கூட இளையல் மற்றொரு சொல்லிக்கூட மீண்டும் அடுத்து வர நல்ல விழாவில் சந்திப்போம்